எடுப்பது கூடுமா? அதாவது பேங்கிங் சம்பந்தமானது பல இடத்துல கேள்வி வந்திருக்குது, அல்லாஹ் ஆலம். அதாவது நம்ம பேங்க்ல உள்ள தொடர்புகள் சம்பந்தமாக எப்படியான தொடர்புகள் நம்ம வைக்கலாம், எப்ப நம்ம நிர்பந்திக்கப்படுவோம், நிர்பந்தம் என்றா என்ன, ஒரு முஸ்லீம் வந்து எப்படியான தொடர்பை மெயின்டைன் பண்ணலாம் இந்த சூழல்ல, இது சம்பந்தமாக வந்து வட்டியும் நிர்பந்த சூழலும் என்று சொல்லி நான் ஒரு எழுத்துல ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிறேன், முடிஞ்சா அதை விரிவாக என்ன செய்ய பாருங்க. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன் சொன்னால், ஒருவர் அப்படி வச்சுட்டாருன்னு சொன்னா, அப்படி வைத்து விட்டார், இப்ப வட்டி என்ன செய்து அவருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்படி என்று சொன்னால், அல்லாஹு ஆலம், எடுக்க கூடாது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. எங்களை அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட நான் எடுத்த மாதிரி தான், என் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட்டாச்சுன்னா எடுக்க மாதிரி தான். அப்படித்தானே? உதாரணமா ஒருத்தர் கடன் தரணும், ஒரு 1000 ரூபாய் கடன் தரணும், பேங்க்ல போட்டுன்னு கால் பண்றாரு, இன்னும் என் கைக்கு வரவில்லைன்னு சொல்ல மாட்டோமே, என்ன சொல்லிடுவோம், அல்ஹம்துலில்லா கடனை தந்துட்டாரு, கடனை தந்துட்டு அப்ப அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டா என்னட்ட வந்த மாதிரி தான், சரியா என்னட்ட வரலன்னு சொல்லல. ஆனாலும் நான் இன்னும் ரிசீவ் பண்ணலையே, அது கையில எடுக்கலையே, அது வரைக்கும் அது யாருடைய பொறுப்புல இருக்குது, பேங்க்ல தான். என்னைக்கு நான் அதை தாண்டி கை நீட்டுகிறேனோ அன்றைக்கு தான் வட்டி எடுக்கிறேன், அன்றைக்கு தான் நான் வட்டி எடுக்கிறேன். எடுத்துட்டு நீங்க எதுவும் செய்யலாம், உங்களுடைய எண்ணத்துல என்ன தெரியுமா, நான் இதை சொந்தமாக பாவிக்க கூடாது, நான் ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டும், நிறைய பேர் அப்படி அது இல்லாம அசிங்கமான பாத்ரூம் கட்டணும், அல்லது எனது அந்த வடிகால் அமைப்பு அது செஞ்சு கொடுக்கணும், இந்த மாதிரி நான் நினைத்திருக்கிறேன். நீங்க நினைக்கிறது ஓகே, பேங்க் விட்டு வெளியேறக்குள்ள அல்லாஹ் நாடி ஒரு எக்ஸிடென்ட் நடந்து மவுத் ஆயிட்டு பொதுவான வசனம், வட்டியில் எது எஞ்சி இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள். எப்படி வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியில் எது எஞ்சி இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். விட்டு விடுங்கள் என்று சொன்னால் இது பல மில்லியன், அதுக்கு அப்புறம் ட்ரில்லியன் ஆகி இது என்ன நடக்குமோ உலகத்தில், அது கட்டுவாங்களோ இது கட்டுவாங்களோ நம்ம யோசிக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அதனால் இதை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்துறோம், இதை நம்ம தவிர்த்துறணும். எடுக்க கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாடு தான் மிக சரியானதும் மிக பொருத்தமான நிலைப்பாடு. மாற்று நிலைப்பாடுகளும் இருக்கு தெரியும், ஆனாலும் நம்ம இதை தவிர்க்கப்பட வேண்டும். காரணம், நம்ம வட்டியோட சம்பந்தப்படுற இடத்துக்கு நம்ம வர என்னதான் நம்மளுக்கு வந்துட்டாலும், நாங்க அதை எங்களை கை அடிக்காத வரை, எங்களை கையை கொண்டு போய் அதை சம்பந்தப்படுத்தாத வரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருவோம், அதுல தப்பிடுவோம். அப்படியா இல்லையா? அதுல நம்ம அந்த இடத்துல தப்பிடுவோம். இல்லை என்று சொன்னால் கையில வாங்கிட்டோம்டா, நம்ம குற்றத்துக்குள்ளாக போறோம் அர்த்தம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு சிந்தனை பதிஞ்சிக்கு, நன்மை எதிர்பார்க்காம செலவழிங்க. நன்மை எதிர்பார்க்காம எப்படி செலவழிங்க? இஸ்லாத்துல ரெண்டு ஒன்று தான், செஞ்சா தீமை அல்லது நன்மை, இரண்டு இல்லாத ஒன்று இஸ்லாத்துல இல்லை. நான் ஒன்று செஞ்சிருக்கேன், எனக்கு ஒண்ணு வானா, அப்படி என்னது ஒன்று இல்லை, ஒண்ணு வானான்றது யாருக்கு வந்து கன்செப்ட், எப்பயாவது ஒரு இடத்துல இது ஒண்ணு வானான்றது, ஏ நீங்க ஒன்றுமே வானான்னு சொன்னாலும் சரி, நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மீது மரியாதையா வந்துடும், உங்கள் மீது மரியாதையா வந்துடும். ஆனா எப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா, ஒரு ஆள் வட்டி கட்டணும், எனக்கு வட்டி வந்திருக்கு, இதை மாத்தி விடலாமான்னு கேட்கிறாங்க. எப்படி ஒரு ஆள் வந்து 100,000 வட்டி கட்ட வேண்டியிருக்குது, எனக்கு 100,000 வட்டி வந்திருக்குது, அப்ப டிரான்ஸ்பர் பண்ணி விடலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப யாரு என்ன யோசிப்பான், அதானே அவனுக்குள்ளதானே எல்லாம், நம்ம பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைப்பான். இல்ல இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சனிக்கிழமை வலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கிற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு விளங்காது, சிக்கல் மாதிரி இருக்கும். இப்ப சனிக்கிழமை வலை போடுற பிள்ளையா, பிள்ளை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்கிற பிள்ளையா, பிள்ளை இல்ல, எல்லா தடுத்த சனிக்கிழமை தானே. இப்படி என்று கேட்டா அல்லாஹ் என்ன செஞ்சா, உனக்கு முடிவு அழிவு தான், உனக்கு முடிவு என்னது அழிவு தான். அல்லாஹ் ஏன் உள்ளத்துக்கு தெரியுது நீ என்ன செய்யறன்னு சொல்லி, உள்ளக்கு தெரியுது என்ன செய்யறான்னு தெரியுது. அதனால இது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த முடிவு தான் சரியானது.